இந்தியன் ரயில்வேஸ் நெட்ஒர்க்கில் மொத்தம் 8 டபுள் டெக்கர் ட்ரெயின் இருக்குங்க. அதில் 6 வந்து ஏசியும் 2 வந்து நான் ஏசியும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை டு மும்பை டபுள் டெக்கர் ஏசி ட்ரெயின் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் இந்தியாவிலேயே மொத்தம் 2 தான் நான் ஏசி டபுள் டெக்கர் ட்ரெயின் போகுது. அதில் ஒன்று வந்து ஏதோ பேசஞ்சர் லோக்கலுக்கு யூஸ் பண்ணுறது, ஒன்றே ஒன்று மட்டும்தான் சூப்பர் ஃபாஸ்ட் நான் ஏசி டபுள் டெக்கர் ட்ரெயின். அந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு ஜன்னலை திறந்து காற்று வாங்கிட்டு போகிற ஃபீல் கிடைக்கிற ஒரே ஒரு வண்டி இந்தியாவிலேயே இது ஒன்று மட்டும்தான். ஸோ அதை ஷூட் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். அந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிது பார்த்தீங்கன்னா, த ப்ரெஸ்டீஜியஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி நான் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், சூரத் டு மும்பை போகிற ஃப்ளையிங் ராணி. இந்த வண்டியை ஷூட் பண்ணதாங்க நம்ம மும்பையிலேருந்து நைட்டு ட்ரெயின் ஏறி இப்போது காலைல 3:30 வாக்கில் சூரத் வந்து இறங்கியிருக்கோம். அந்த ட்ரெயின் நம்மளுக்கு கரெக்டாக 5:55 இங்கேருந்து எடுப்போம். ஸோ வாங்க, ஏன் கூட இந்த நான் ஏசி டபுள் டெக்கர் ட்ரெயினில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஜேர்னி பண்ணலாம். ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளையிங் ராணி ட்ரிப்புங்க. இப்போ நம்ம குஜராத்தில் இருக்கவங்க, குஜராத் சூரத்தில் இருக்கோம். சூரத்தில் உங்களுக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டெக்ஸ்டைல் புடவை இதெல்லாம் தாங்க. சூரத் நம்ம பின்னாடி ஒரு நாள் வருவோம் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. இப்போது இந்த ட்ரெயினுக்காக மட்டுமே தான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ மும்பைலேருந்து சூரட்டே வண்டி ஒரு மணி, அதில் ரிலாக்ஸ்டாக வந்திருக்கலாமே, எதுக்கு நைட்டு பூரா ஸ்பெண்ட் பண்ணி இந்த வண்டியில் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பையிலேருந்து இந்த வண்டி வந்து ரொம்ப ஹாட் டைமில் எடுக்கிறாங்க. ஈவினிங் வந்து 5:55 எடுத்து இங்கே 10 வாக்கில் வந்து சேர்றான். ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு, என்னத்தை கவர் பண்ணுறது. அதனால தான் ஒரு நைட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம தூக்கம் கெட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்போது நான் நைட்டு வந்துட்டு காலைல 5 எடுக்கிறான். அப்படியே இதில் போயிட்டு அந்த ஃப்ரெஷ் ப்ரீஸ் மார்னிங் இந்த வியூஸ்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. எல்லாமே அந்த வியூஸ்க்காகவும் இந்த ட்ரெயினுக்காகவும் உங்களுக்காகவும் மட்டும்தான். அதுக்காக ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் போட்டுருங்க. இப்போது நம்ம சூரத் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது டெக்ஸ்டைல்ஸ் தாங்க. எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக மூட்டை 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 மூட்டையாக அடுக்கி வச்சுருக்காங்கப்பா. எல்லாத்தையும் அப்படியே ஏற்றி அனுப்ப வேண்டிதான். உங்களுக்கு யாருக்காவது சூரத் புடவை வேணுமா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் 1 இங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ மணி கரெக்டாக 4:00 ஆகுது. நம்மளுக்கு கரெக்டாக 5:55 ஃப்ளையிங் ராணி கரெக்டாக ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். குஜராத் மத்திய பிரதேஷ்லாம் வந்துட்டு போகா சாப்பிட்லன்னா எப்படிங்க, காலையில் 4 பிரியாணி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, போகா சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? வாங்க சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. பையா கிட்ட அழகாக ஒரு போகா சூரட்லேருந்து இங்கே நல்லா பரபரப்பாக சிட்டி வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. 4 தான் ஆகுது, பஸ் கிஸ்லாம் கிளம்பிடுச்சு, நல்லா பரபரப்பாக தான் இருக்குது. இந்த ஃப்ளையிங் ராணி ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ட்ரெயின். அது போய் அப்படியே பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்களாங்க, அதான் நம்ம ட்ரெயின். கிளம்பிடுச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. அது இப்போ வந்து ஆஃப் மோடு, வேறு ட்ராக்கில் போட்டு வச்சுருக்காங்க. இதான் அது வந்து நிற்க போகிற ட்ராக்கு. இங்கே நிற்கிற ஃபுல் கூட்டமும் நம்ம ஃப்ளையிங் ராணிக்காக தாங்க. ஆத்தாடி எம்பூட்டு கூட்ட முடியாது எப்பா, காலங்காத்தாலும் 4 சூரத் ரயில்வே ஸ்டேஷனில் எந்த பக்கம் திரும்பினாலும் கூட்டம். மொத்தத்துக்கும் காரணம் இதோ போயிட்டுருக்கா பாருங்க, இந்த ராணி தான். அந்த ராணி வந்து இங்கே செட்டில் ஆனோடனே ஃபுல் குட்டமும் ஏறிடும். ஏன்னா இது 2 ட்ரெயின் போகிற கெப்பாசிட்டியை ஒரே ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகுதுங்க. அதுதான் நான் ஏசி டபுள் டெக்கர். மொத்த கூட்டத்தையும் ஏற்றியாச்சுங்க ட்ரெயினுக்குள்ளே. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 நம்மளோட ஃப்ளையிங் ராணி வந்தாச்சு. என்னடா லோக்கோ போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேப் 7 இல்லைங்க, வேப் 4 தான் போட்டிருக்கு. சரிடா என்ன ஷெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது போடவே இல்லைங்க. இங்கே ஏதோ போட்டிருக்கே அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, WAP 4E இதை தான் வந்து ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. அது நாங்கள் 4E உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியல அது என்ன 4E, WAP 4 ஓகே, அது என்ன 4E தெரியல. என்ன ப்ரோ டபுள் டெக்கர் ட்ரெயின்னு இங்கே வந்து பார்த்தாலும் நார்மல் கோச்சாக இருக்கே அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வண்டியில் மொத்தம் 4 அன்ரிசர்வ்டு கோச்சு, முன்னாடி 2 பின்னாடி 2, இந்த ஏசி கோச்சு 2, இந்த 6 கோச்சுமே உங்களுக்கு வந்து நார்மல் ICF கோச் மாதிரி தாங்க இருக்கும். அந்த செகண்ட் சீட்டிங் அந்த மெயின் கோச் மட்டும்தான் வந்து டபுள் டெக்கர். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏசி டபுள் டெக்கர் வராதுங்க, நார்மல் ஏசி கோச் தான் வருது உங்களுக்கு சிட்டிங்கில் இருக்கிறது. செம்ம சூப்பர் நீட்டாக பயங்கரமாக இருக்குங்க கோச்சு பாருங்க. ஸ்மெல்லே ஒரு மாதிரி பயங்கரமாக, ஏதோ ஃப்ளைட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. இந்த பார்த்தீங்களா, சீட்லாம் வேறு லெவல் தரமாக இருக்குது. உட்காந்து பார்ப்போம் அப்படிங்க.
பாடி அக்கா ஐசிஎஃப் கோச்னா ஐசிஎஃப் கோச் தாங்க. அதே ரிக்ளைன் பண்ணால் இவ்வளோ தூரம் சாயுது. நீங்கள் சொல்லுங்கள், ஐசிஎஃப் கோச்சுக்கு நீங்கள் பெரிய ஃபேனா இல்லைன்னா இப்போ இருக்க அந்த புது எல்ஹெச்பி கோச்சுக்கு நீங்கள் ஃபேனா? சத்தியமாக எனக்கு எல்ஹெச்பி கோச் பிடிக்கல. கம்ஃபர்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லா வயசுமே வந்து ஐசிஎஃப் கோச்சை அடிச்சிக்க எதுவுமே கிடையாது. செம்மையாக இருக்குங்க லெக் ஸ்பேஸ்லாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறது இதை கிடையாது, நம்மளோட ஸ்பெஷலான நான் ஏசி டபுள் டெக்கர் ட்ரெயின். போகலாமா? வாங்க. அப்பா பயங்கரமாக இருக்குங்க உண்மையிலே இந்த ட்ரெயினை பார்க்குறதுக்கு. ஃப்ரேம்லேயே செட் ஆக மாட்டேங்குது, செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் உள்ளே போய் பார்க்குறதுக்கு. பட் உங்களுக்கு இந்த இருட்டு ஷாட்லாம் வேலைக்காகாது, நல்லா பக்காவான வெளிச்சத்தில் மும்பையில் போயிட்டு எடுத்ததை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரெயின் ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் உண்மையாக சொல்லணுன்னா ஏசி டபுள் டெக்கர் வண்டியில் கூட நான் ட்ராவல் பண்ணதில்லை. நான் முதல்ல ட்ராவல் பண்ணுறது இந்த நான் ஏசி டபுள் டெக்கர் வண்டியில் தான். பார்ப்போம் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் முதல்ல பகலில் எடுத்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுங்க. சரிங்க மக்களே, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இதோட இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். உள்ளே வந்தோடனே பேசிக்காக ஒரு நாலு சேர் இருக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கீழே மேலேன்ற போகிற வழி பிரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம மேலே போய் பார்த்துடலாம். மேலே நீங்கள் வந்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து எக்கனமைஸ் பண்ணியிருக்காங்க இடத்த. இந்த சின்ன கேப்பில் கூட ஒரு சேர் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு, உங்களுக்கு தலை இடிக்கிற மாதிரி தான் இந்த ஃபேன்லாம் இருக்குது. இங்கே நீங்களாம் உட்காரும் போது பார்த்து உட்காரணும். ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தலை இடிச்சிக்காது, அழகாக நீங்கள் கம்ஃபர்டபுளாகவே போயிட்டு இந்த மாதிரி உட்காந்துக்கலாம். உள்ளே நீங்கள் தலை இடிக்குமோ அப்படிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துக்கலாம். இங்கே நீங்கள் உள்ளாகவே நின்றுக்கலாம். இதோ பாருங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பக்காவாக இருக்குது. ஆனால் என்ன, கையெலாம் வைக்கும் போது குழந்தைங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இங்கே நின்றுட்டு இப்படி கை விட்டாலே குழந்தைங்க கையெல்லாம் அழகாக உள்ளே போயிடும். அதனால் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க நீங்கள். இப்போ அப்படியே நம்ம போயிட்டு லோவர் டெக் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா உட்கார ஸ்பேஸ் இருக்குது, பட் சீட்டு சைஸ் வந்து ஒன்று கொஞ்சம் பெருசு கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் குறுக்கடாக இருக்க மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வாங்க அப்படியே போயிட்டு கீழ் லோவர் டெக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, இந்த மாதிரி சிட்டிங் வண்டியிலலாம் அந்த கடைசி வரைக்கும் இருக்கிற கோச் அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தெரியுங்க. இது எத்தனை பேர் பார்த்து ரசிப்பீங்க, செம்மையாக இருக்கும். ஸ்லீப்பர் கோச்சில் பார்க்க முடியாது, ஏன்னா இங்கே எங்கே எங்கே திரும்பி இருக்கும்ல. பட் இதில் வந்து நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் பார்க்கலாம், செம்மையாக இருக்குல்ல. இதை யாரெல்லாங்க பார்த்து ரசிப்பீங்க எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ லோவர் டெக் பார்க்கலாம். லோவர் டெக்கு அதே மாதிரி தான், இந்த இடத்துல தலையிடிச்சு கூடான்னு சொல்லிட்டு ஒரு பில்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் குடிஞ்சி வர மாதிரி தான் இருக்கு. லோவர் டெக்கு தான் கொஞ்சம் டஞ்சனாக இருக்க மாதிரி எனக்கு லிட்டில் ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா மேலே வந்து தூண்லாம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி வந்து செட்டப் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பழங்கால ஸ்டைலுங்க, 2001லேயோ வந்து பண்ண கோச்சுன்னு நினைக்கிறேன் இது. அதனால ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் பழசாக தான் இருக்கும், அதை பற்றி நீங்கள் ரொம்பலாம் டென்ஷன் ஆகிக்காதீங்க. இங்கே நீங்கள் வந்து தரையோட தரையாக இருப்பீங்க, அந்த பிளாட்ஃபார்ம் லெவலுக்கு தான் நீங்களே இருப்பீங்க, அதான் ஹைலைட்டே இங்கே. ஸோ இங்கே இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா அந்த பிளாட்ஃபார்ம் ஹைட்டுக்கு தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த வண்டியில் மேலே உட்காந்து போகிறது ஒரு சுகம்னா கீழே உட்காந்து போகிறது வேற மாதிரி ஒரு சுகங்க. வாங்க அப்படியே கிளம்பலாம். இப்போ வண்டி வந்து பூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க பார்த்துட்டு வந்துட்டீங்களா பகலில் இந்த ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்கலாங்க ட்ரெயின். இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு வைப் வருது, போகிறச்சேதான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பக்காவான அந்த தெரியும். ஏன்னா ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு இடத்துலேருந்து நம்ம இப்போது வந்து வேடிக்கை பார்க்க போகிறோம், அந்த ஃபுல் ஜேர்னியும் ரசிக்க போகிறோம். ஆனால் நம்ம ராசி வேண்டவோ நமக்கு வந்து லோயர் டெக்கில் தான் சீட்டு கிடச்சிருக்கு. அடிச்சு பிடிச்சி மேலே உட்காந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெயின் வந்து நம்ம கோச்சும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, பட் இந்த கோச்சில் நல்லா ஃப்ரீயாக இல்லை, பயங்கர கூட்டமாக இருக்குது. இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D3L அப்படின்னு இருக்குங்க. ஏதாவது ஒரு கோச் இருந்தால் இதே உங்களுக்கு வந்து அஞ்சாம் நம்பர் கோச்சில் கிடச்சிதுன்னா D5L அப்படின்னு இருக்கும். அப்போ ஒன்றுமே இல்லை, D5 கோச்சில் லோவர் டெக் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவலாக எல்லா ட்ரெயின்லையும் பண்ணுற மாதிரி டாய்லெட் ரிவ்யூ பண்ணுங்க. ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் எனக்கு, வாங்க உங்களுக்கே காட்டுறேன். இது ஓகே, இதை நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. ஆனால் இந்த டாய்லெட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா செம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னவா இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, மனசு எதாவது வச்சுக்கோங்க, நான் உள்ளே போய் காட்டுறேன். அவ்வளோதான், உள்ளே வந்துட்டோம்.
இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்குன்னு தெரியுமா? என்னடா ஒன்னுத்தி எங்கானோ அப்படின்னு தானே இருக்கு. அதே தானே எனக்கும் இருக்கு. உள்ள ஒண்ணுமே இல்லைங்க, டாய்லெட்டே இல்லாதான். இது பேர் டாய்லெட்டா? ஒருவேளை ஏதாவது பிரச்சனைனால அடைச்சிட்டு இருக்கும் போல இருக்கு, அதனால மொத்தமாக மூடிட்டாங்க. இது வெறும் கிளீனா இருக்கு. நம்ம மக்கள்ஸ் வந்து கிளீனடா மூடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திறந்துட்டாங்க போல இருக்கு. நத்திங் டு கமெண்ட் அபவுட் இட். சார் ஏதாவது ஒரு நல்ல சீட்டாக பார்த்து போய் செட்டில் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு வண்டி ஒன்றும் 10 நிமிஷத்தில் எங்கேருந்து எடுத்துருவாங்க. ஏ இங்கே அந்த மாதிரி பல டாய்லெட் இருக்குங்க, ஏகப்பட்டது மூட்டாங்க. இது ரொம்ப பழைய போச்சு. எப்பப்போப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்கேஸ் இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க, இந்த ட்ரெயினோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சிட்டிங் நான் ஏசி டபுள் டெக்கர் வண்டியில் சீட் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபாங்க. அதே நீங்கள் ஏசியில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 460 ரூபா, வெறும் 130 ருபீஸ் தான். நம்ம ட்ராவல் பண்ணப்போ டிஸ்டன்ஸ் அரவுண்டு 270 கிலோமீட்டர்ஸ். ட்ராவலிங் டைம் எக்கச்சக்கமாக இருக்குது, அதை பற்றி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டபுள் டெக்கர் ட்ரெயினோட ஜன்னல் சிஸ்டம் எப்படி கொடுத்துருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்கு தாங்க. புஷ்டி இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு தள்ளு தள்ளு, கொஞ்சம் பழைய கோச்சுங்க, தள்ளு தள்ளு தான். ஆமாம் அவ்வளோதான். இந்த மாதிரி தள்ளிட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக வெளில பிடிக்க பார்த்துனே வரலாம். என்ன ஹைட்டில் இருக்கணும்னு மட்டும் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். நல்ல ஹைட்டில் இப்போ வாங்க, வண்டி எடுக்கிற வரைக்கும் அப்படியே ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். அங்கே வந்து பாண்ட்ரா கோரக்பூர் போகிற ஹம்சாஃபர் வந்து நிற்கிது. கோரக்பூர் எப்போ போனோம் நம்ம நேபாள் ட்ரிப்பில் போனோம், அந்த வண்டி வந்து நிற்கிதுங்க, ஹம்சாஃபர் எக்ஸ்பிரஸ். அதில் ஒரு நாள் போனோம் ஹம்சாஃபரில், ஏதாவது ஒரு ரூட்டில். அழகாக இருக்கு அந்த ட்ரெயின் பார்க்குறதுக்கு. கரெக்டாக 5:05 ட்ரெயின் எடுக்கலை, 5:06 ஆகிடுச்சு அப்போவும் எடுக்கலை. இங்கேயே வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே லேட்டு. இன்னும் நிறையா சொல்ல வேண்டியது இருக்குது ட்ரெயினை பற்றி. அப்படியே வாங்க பொறுமையாக போயிட்டே பேசுவோம். எடுத்துட்டாங்க. ஸோ 1 நிமிஷம் டிலேவா சூரட்லேருந்து வண்டி கிளம்புதுங்க. இன்றைக்கி நம்ம அந்த கேட்டுக்கிட்டலாம் பண்ணிக்கிற ஐடியாவே கிடையாது. நம்ம ஏற்கனவே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், இங்கேருந்து தான் வியூஸ் என்ஜாய் பண்ணணும். எதுக்கு அசிங்கமாக அங்கிட்டு போய் நிற்கணும்? ஸோ வாங்க என் கூட ஒரு அழகான ஒரு இந்தியன் ரயில்வேஸ் ஜேர்னி பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரூட், அதாவது சூரட் டு மும்பை வந்து ரொம்ப ரொம்ப ஹைஸ்பீட் ரூட்டுங்க. வெறும் 3 மணி நேரம் 17 நிமிஷத்தில் கவர் பண்ணுற ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. அப்படி என்னப்பா ட்ரெயின் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லி டு மும்பை போகிற தேஜஸ் ராஜ்தானிங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ஃப்ளைங் ராணி வந்து கொஞ்சம் மோசமான ராணி தான். 4 மணி நேரம் 45 நிமிஷம் எடுத்து போகுதுங்க. ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வண்டியில் வந்து ஸ்டாப்ஸ் ரொம்ப 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 அதிகம். கிட்டத்தட்ட 12 ஹால்ட் இருக்குது. 13வது ஹால்ட் தான் நம்மளோட மும்பை சென்ட்ரல். ஸோ ஏகப்பட்ட ப்ரீமியம் ட்ரெயின்ஸுக்கு வழிவிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கோம். நடுவில் ஒரு 2 குட்டி தூக்கத்தை கூட போட்டு எந்திரிச்சிட்டேன். இப்போ தான் லேசாக அப்படியே விடிய ஆரம்பிச்சிருக்கு, 6:30 வாங்க அப்படியே ஜாலியாக வெளில வந்து வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். அழகாக அந்த சன்ரைஸ் டைமில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வியூ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் முன்னையே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த ரூட் வந்து கொஞ்சம் சீனிக்கான ரூட்டு தாங்க. நிறைய வாட்டர் கிராசிங், இந்த மாதிரி அழகழகான லொக்கேஷன்லாம் வரும். அப்படியே சைடு பாருங்களேன், அந்த மிஸ்டெல்லாம் ஒன்றும் கிளியர் ஆகாமல். உண்மையாக சொல்லணும்னா மும்பையில் கூட அவ்வளோ குளிர் தெரிலங்க, இந்த சூரட் வந்துன்னு ரொம்ப குளிருது. நமக்குன்னு ஒரு குரூப் கிளம்பி வரும் போல இருக்கு. முன்னாடி இருக்கு எல்லாரும் வந்து நான் ஜன்னலை திறந்தாலே குளிருது குளிருது, ஜன்னலை சாத்து ஜன்னலை சாத்துன்றாங்க. இந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்துட்டு ஜன்னலை சாத்தியதான் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க, அதனால் கீழே போயிட்டு நான் அதான் டோர்லேயே நின்றுக்க போகிறேன். ஓவர் சவுண்டாக இருக்குது. ஐ வில் கெட் டவுன் கண்டினியூ இன் டிஃப்ரெண்ட் கோச். இல்லை வந்து கீழே எங்கேயாவது யாராவது ஃப்ரீயாக இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் பார்க்குற மாதிரி இத்தனை கோச்சு போட்டோம், அதுவும் டபுள் டெக்கர் வண்டியாக இருந்தோம். வண்டி செம்ம ஃபுல்லாக தாங்க போகுது பாருங்களேன். கீழேயும் ஃபுல்லு மேலேயும் ஃபுல்லு, அந்த பக்கம் எல்லா கோச்சு எல்லாமே ஃபுல்லு தான். செம்ம கூட்டமாக தான் போகுது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டிக்கு டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா இது கரெக்டாக வந்து ஆஃபீஸ் டைம், அந்த பகல் டயத்தில் போகிறதுனால எல்லாம் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி வீக் டே தான், வீக்கெண்டு கூட கிடையாது. ஆனாலும் வண்டி நல்ல கூட்டமாக போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குஜராத் வந்து கொஞ்சம் ட்ரையான ஏரியா தாங்க. இப்போ நம்ம குஜராத்துக்குள்ளே போயிட்டுருக்கும் போது அழகான ஒரு சன்ரைஸ் அந்த பக்கம் வந்துட்டுருக்கு.
எப்பயுமே சன் ரைஸ் ஆகிறது வந்து ஈஸ்டில் தாங்க ஆகும். ஒன்றும் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சென்னை பக்கத்தில் இருக்க பே ஆஃப் பெங்காலில் தான் வந்து சன் ரைஸ் ஆகும். இந்த பக்கம் இருக்க கேரளா கர்நாடகா பக்கத்தில் இருக்கிற அரேபியன் சீல வந்து சன் செட் ஆகுங்க. ஸோ நமக்கு இந்த சன்ரைஸ் வந்து நல்லா தூரமாக அழகாக தெரியுது, சன் செட் ஆகிறது நம்மளுக்கு பக்கத்துலேயே வந்து செட் ஆகும். இதுதான் இன்க்ரெடிபிள் இந்தியா, ஒரு ஒரு சைடில் ஒரு ஒரு மாதிரி நடக்கும். இப்போ நம்ம வாபி ஸ்டேஷன் வந்தாச்சுங்க, வாபி பிஏபிஐ. இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. நீங்கள் தாமனம் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் டெரிட்டரி கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம பாண்டிச்சேரி மாதிரி, நம்ம லடாக் காஷ்மீர் மாதிரி. இந்த தாமனம் தீவும் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. இதில் இந்த தாமன் போகிறதுக்கு இந்த வாபி வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும். இந்த ஹைலைட்டே இந்த தாமனம் தீவில் என்னென்னா, ரெண்டு பக்கத்து பக்கத்துலாம் இல்லை, அக்கறை இக்கறை. இங்கே தாமன் இருக்குன்னா ஆப்போசிட் கரையில் குஜராத் சைடில் அந்த எண்டில் வந்து உங்களுக்கு வந்து தீவு இருக்கும். ட்ரெயினும் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயம் நீங்கள் அப்படியே மேப்பை படித்து படித்து ரசிச்சுட்டே போனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உண்மையாலே தாமனம் தீவு சான்ஸ் கிடச்சா போகலாம். லைட்டாக நீங்கள் மேப்பை வந்து நோண்ட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதுங்க, உங்களுக்கு வந்து தலகால் புரியாது, எங்கே போகிறது எங்கே விடுறதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக புரிய மாட்டேங்குதுங்க. நீங்கள் எனக்கு கீழே கொஞ்சம் கமெண்ட்ஸை சொல்லுங்களேன், குஜராத்தில் எங்கெங்கெல்லாம் மஸ்ட்டாக விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அப்பப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கும் போது பட்டனு தூங்கிடுவோம்ல, அப்படியே படுத்துக்கிட்டே அப்படியே அதே மாதிரி கேமரா கையில் வச்சுக்கிட்டே தூங்கிடுறேன். வருங்களேன் பின்னாடி இருக்க எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்கண்ணா, சரியான தூக்கம். உண்மையாலே இந்த வண்டி டிசைனில் ஏதோ இருக்குங்க, எக்கச்சக்க ஸ்பேஸு. ஒரு கோச்சில் எவ்வளோ வந்து அக்காமடேட் பண்ண முடியுமோ அதோட மினிமம் 2 to 2.5 டைம்ஸ் இதை அக்காமடேட் பண்ணி இந்த கோச்சில் பாருங்கள் பின்னாடிலாம் எவ்வளோ பேர் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி அதே எனக்கு எப்படின்னு புரியல, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க, சூப்பர் கோச்சாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுலேருந்து நிறைய விடலாம் இந்த மாதிரி, ஆனால் ஏன் வந்து இந்தியன் ரயில்வேஸ் விடலன்னு தெரியல. பட் சில இடத்துல டிசைன்லாம் வந்து சும்மா கால் அப்படியே வந்து குறுகலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நிறைய இடத்துல நிறைய யூஸ் ஆகுது இந்த ட்ரெயின், நிறைய இதை கன்சிடர் பண்ணி நிறைய நான் ஏசி டபுள் டெக்கர் வண்டி விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். சீரியஸ்லி உங்களுக்கு தெரிதான் தெரியல. இப்போ நம்ம வந்து மும்பையோட சபர்பன் ஏரியாஸ்க்கு வந்தாச்சு, அதனால் நம்ம லோக்கலாக ஏறுவாங்கள்ல சபர்பன் ட்ரெயினில் ஏறுறவங்களாம் கூட ஏறியிருக்காங்க. ஸோ இப்போ வண்டி செம்ம ஜாம் பேக்டாக போகுது, ஒர்க்கிங் டேல எல்லாம் வந்து 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 போயிட்டுருக்காங்க. இந்த கோச் உங்களுக்கு எப்படிங்க இருக்குது கீழே கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் மறக்காமல், எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இவ்வளோ நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, கண்டிப்பாக இது ஒரு செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட வாட்டர் கிராசிங் இருக்குங்க, அதாவது இது வந்து நம்ம கோஸ்டல் ஏரியா பக்கத்துலேயே தான் போயிட்டுருக்கோம். அதனால் நமக்கு ஏகப்பட்ட அந்த பேக் வாட்டர்ஸ் வந்து உள்ளே வர நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, சுற்றி அது ஃபுல்லாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு தான் போல் இருக்குதுப்பா. காலையில் சன்ரைஸு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கோச்சு, இந்த வியூ, இதுக்கு மேலே என்னையா வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது, தர்றமாக இருக்குங்க. சீரியஸாக நீங்கள் மும்பையிலேருந்து சூரட்டு போகிறதோட ஒரு நைட் ட்ராவல் பண்ணிட்டு சூரட்லேருந்து திரும்ப இந்த ட்ரெயினில் மும்பை வாங்கலை, எக்ஸ்பீரியன்ஸே தரமாக இருக்குது. ஏங்க இந்த கோச்சில் வந்து நமக்கு ஏகப்பட்ட சீட்டுங்க, நான் பார்த்த வரைக்குமே கிட்டத்தட்ட 130 சீட்டுக்கு மேலே இருக்குது. 130 or 136 கரெக்டாக தெரில, ஏன்னா அங்கங்கே சீட்டு ஒழிச்சு வச்சுருக்காங்க, தேடி தேடி போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. கன்ஃபார்மாக 130 சீட்டுக்கு மேலே ஒரு கோச்சுக்கு இருக்குங்க இந்த வண்டியில். இப்போ ஃபைனலாக அந்தேரி வந்துருச்சுங்க. அந்தேரியிலே இந்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்டாப் இருக்குது, கிட்டத்தட்ட மொத்த ட்ரெயினுமே இறங்கிடுச்சு. அங்கே வருங்க, இதுக்கப்புறம் மும்பை சென்ட்ரல் தான். மும்பை சென்ட்ரல் போயிட்டு நம்ம அப்படியே இந்த ஜெர்னியை முடிச்சுக்கலாம். நம்ம திரும்ப அந்தேரி தான் வரணும், ஏன்னா நம்ம ரூம் இங்கே தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஜெர்னியை முழுசாக முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் மும்பை சென்ட்ரல் வரைக்கும் போகிறோம். வாங்க போகலாம். இப்போவே வந்து ட்ரெயின் சூப்பராக காலியாக இருக்குதுங்க, பாதி வேலை இங்கேயே முடிச்சிடலாம் போல இருக்குது. வாங்க அப்படியே போவோம். திரும்பவும் அதாங்க சொல்கிறேன், நீங்கள் ஒரு ட்ரெயின் ஃபேனாக இருந்தால் நேராக கிளம்பி மும்பை வந்திருக்காங்க. இருக்கிற எல்லா ட்ரெயினும் இருக்குது.
வகை வகையா ரகரகமா எல்லாமே இருக்குங்க. இப்போ ஏதோ டெக்கன் குயின் ஒன்று பார்த்தேன், என்ன அழகா இருக்குன்றீங்க. அந்த வண்டியில ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேண்ட்ரி கார் இருக்குமா. என்ன ப்ரோ பேண்ட்ரி கார் ரொம்ப நார்மல் தானே, எல்லாத்தையும் இருக்கு அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. அந்த ட்ரெயினில் நீங்கள் உள்ளே போய் உக்காந்து சாப்பிடலாம் இடம் இருக்குமா, அந்த பேண்ட்ரி காரில் டைனிங் ஹால் மாதிரிலாம் இருக்குமா. கேட்கும் போது வித்தியாசமாக இருக்குல்ல, டைம் கிடச்சா ட்ரை பண்ணிருவோங்க. இப்போ இந்த பக்கத்தில் தான் இருக்குது, பூனேக்கு தான் போகிற வண்டி அது, ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சா பார்க்கலாம். அவ்வளோதாங்க மக்களே, வந்து சேர்ந்தாச்சு மும்பை சென்ட்ரலுக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 உள்ளே போயிட்டுருக்கோம். என்ன கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், வண்டி ரொம்ப பழைய வண்டியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு மோசமாக வச்சிருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இதில் என்ன ஹைலைட்னால, இதுக்கு எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிலாம் வந்தால் டைரெக்டாக உள்ளே வந்துடக்கூடாது, ஏன்னா அடியில் இருக்குல்ல, அதுக்காக தான் இது வச்சுருக்காங்க, தண்ணியை வந்து சீல் பண்ணுறதுக்காக. நான் ஏசி இந்தியாவிலேயே இது ஒன்று மட்டும்தாங்க இந்த அளவுக்கு கெத்தாக ஸ்டைலாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் எல்லா நான் ஏசி டபுள் டெக்கரும் இந்த மாதிரி மும்பை ரயில்வேஸ்க்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரில, அதாவது சென்ட்ரல் ரயில்வேஸ்க்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரில, மிச்ச எந்த ரயில்வேஸ்க்கு இது கொடுத்தா மாதிரி எனக்கு தெரியலங்க. அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னு சொல்லிட்டு. நம்ம சதனுக்குலாம் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம உண்மையிலே செம்ம லக்கிங்க, நான் காலைல சொன்னால ஒரு பேசஞ்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வலசாட் மும்பை. ஸோ அந்த பேசஞ்சர் தாங்க இது, இதோட சில கோச்சஸ் எடுத்து இது கொடுத்துருக்காங்க. இந்த வலசாட் பேசஞ்சரில் எல்லா கோச்சுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் டெக்கர் இருக்காது, 3-4 கோச் மட்டும்தான் டபுள் டெக்கர், மிச்சதெல்லாம் வந்து நார்மல் கோச்சஸ் தான். ஆனால் நம்ம வண்டியில் ஏகப்பட்ட டபுள் டெக்கர் கோச் இருக்குது. மும்பையோட 2 டபுள் டெக்கரும் நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதாங்க மக்களே, இந்த பியூட்டிஃபுல் ஃப்ளையிங் ராணியில் நம்ம ஜேர்னி முடிஞ்சிருச்சு. இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ட்ராவல் கண்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதோடு இல்லாமல் லைக் பண்ணிட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். இந்த ஒரு ட்ரெயினுக்காக கிட்டத்தட்ட நேற்று நைட்டு 10 கிளம்பி கொஞ்சம் கூட தூங்காமல், அங்கங்கே சின்ன கோழி தூக்கம் அதெல்லாம் விட்டுருங்க, பட் மோஸ்ட்டாக தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி இந்த கண்டென்ட் எடுத்து முடிச்சிருக்கோம். சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க, அவ்வளோதான். ஓகே, பாய் மக்களே, பாய்.